நாம் தற்போது கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் கூட மெடோஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். உள்ளே அந்த பசுமையான குன்றுகள் எப்படி இருக்குது, என்னென்ன அங்கே பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குதுன்றத வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இங்கே வாகமண்ணிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெடோஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்குது. இது என்ன அப்படின்னா பசுமையான குன்றுகள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் மக்கள் போயிருக்கிறாங்க, நடந்து போகிறாங்கட்டு. அப்படி சின்ன சின்ன ஒரு அந்த குன்றுகள், மண் மேடுகள், அப்படி மலை குன்றுகள் இல்லை, மண் மேடுகள் வந்து பார்த்திங்கன்னா நடப்பதற்கு பசும் புல்வெளிகள் மிக அற்புதமாக இருக்கிறது. இங்கேருந்து வந்து ஜிப்லைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கம்பியில் சரிக்கு போகிறவங்க வச்சுருக்காங்க. போட்டிங் படகுல வந்து போகக்கூடியது என்ன, விலை எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த ஜிப்லைன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆளுக்கு 400 ரூபா கிட்ட வாங்குறாங்க. அது மாதிரி ஸ்கை சைக்கிளிங்னு சொல்லி வச்சுருக்காங்க, அது ஒரு ஆளுக்கு 400 ரூபா வாங்குறாங்க. அவ்வளோதான், கண்ணமுடி கண்ணத்திறக்குள்ளே போய் இறக்கி விட்டுறாங்க, சருன்னு போய் போயிடுது. இருந்தாலும் கூட சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை நாம் வந்து இங்கே வரலாம். பெரியவர்களுக்கு பார்த்தோம்னா 25 ரூபா, சீனியர் சிட்டிசன் என்று சொல்லப்படக்கூடியவங்க 60 வயசை கடந்தவங்களுக்கு 15 ரூபா, சின்ன குழந்தைகளுக்கு 15 ரூபா, அதாவது 11 வயசு வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டண முறை வச்சுருக்கிறாங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. அதாவது நம்ம காலையில் வருகின்ற பொழுது கூட கொஞ்சம் வெயில் இருந்தது, மதியம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளுமையான இந்த பசுமை ஒரு குளுமையை தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கிறது. வணக்கம் அன்பு நண்பர்களே, நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் வாகமண்ணில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தவளப்பாறை. இப்போ நம்மளை வந்து இங்கேருந்து ஒரு ஜீப்பில் வந்தோம். அதில் என்ன மிகப்பெரிய சந்தோஷம்னா அந்த ஜீப் ஓட்டுனவர் யாருன்னா நம்ம ஊருக்காரு, நம்ம திருநெல்வேலிக்காரரு, அவர் பேர் குமார். என்னென்ன இது தவளப்பாறை, நீங்களும் இங்கே தவளை மாதிரி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு. இது பின்னாடி ஒரு மலை இருக்குது சார், அதுக்கு பின்னாடி ஒரு மலை வந்து தவளை மாதிரி தெரியும், அதனால் இந்த பாறைக்கு பேர் தவளைப்பாறை அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, தவளை இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு இன்னும் பக்கத்தில் சுற்றி பார்த்தோம்னா இதை பாருங்கள், நல்லா அப்படியே பசுமை போர்த்திய ஒரு சூழல், கண்களுக்கு குளுமையாக விருந்தாக இருக்கிறது. அந்த தேயிலை தோட்டங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது மாதிரி இன்னும் ஒரு 5 இடங்கள் மொத்தம் நம்ம தங்கியிருந்த அந்த காட்டேஜிலிருந்து திரும்ப கொண்டு வரும். 3 மணி நேரம் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 இடங்களை பார்க்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதில் முதலாவது இடம் இந்த தவளைப்பாறை. நன்றி, வணக்கம். பாருங்க, நண்பர்களே, நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் கோட்டமலை. ஆமா, பாருங்க. நண்பர்களே, நாம் தற்போது கோட்டை மலை அந்த வியூ பாயிண்டை பார்த்துட்டு கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். பாருங்க, பள்ளத்தை பார்த்தோன்னா வார்த்தோட வர மாட்டேங்குது. வணக்கம் நண்பர்களே, நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வியூ என்ன அப்படின்னா இடுக்கி அணையினுடைய பின்புற தோற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு நம்ம வந்த பாதை இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நடந்து போகிறதே சிரமம், அதில் வந்து நம்ம ஜீப்பில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அங்கே தெரிஞ்சு பாருங்க, அந்த இது வந்து அந்த இடுக்கி அணையினுடைய பின்பக்கத்தினுடைய அந்த நீர் வந்து தண்ணீர் வந்து தேங்கி கிடக்கிறத ஒரு காட்சியை பார்க்குறோம். வணக்கம் நண்பர்களே, நாம் தற்போது அடுத்ததாக சொல்லக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு டனல் ஒன்று இருக்குது. பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். விடுமுறையை கொண்டாடுவதற்கு நம்முடைய மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு த்ரில்லிங்கான இடம் எதுன்னா
குகையும் நீர்வீழ்ச்சியும் இப்போ குகைக்கும் உள்ள காட்சிகளை நம்ம பதிவு பண்ணி நண்பர்களை வழங்கிட்டோம். அடுத்து கடைசியாக இருக்கக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு நீர்வீழ்ச்சி. ரொம்ப பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு ஒரு குறுகிய அளவில் தான் தண்ணீர் வந்து விழுது. ஆனாலும் அந்த தண்ணீருடைய ஆர்த்தத்தினுடைய யோசனை நமக்கு நல்லா தெரிவித்திருக்கு. நிறைய சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு வந்து இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காக அருகில் குளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து காட்சி பதிவு தருகின்றோம். நன்றி, வணக்கம். உள்ள போக இன்று இரண்டாவது நாளாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீப் ரைடு. ஜீப் ரைடு பார்த்தா ரொம்ப உண்மைக்கு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அதுல என்ன அப்படின்னா இதுல எல்லாம் ஜீப் போகுமா வண்டி போகுமா அப்படின்னு நாம நினைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் மிக அற்புதமாக அந்த ஜீப் பயணம் செஞ்சு முடித்தோம். இப்போ கடைசியாக இரண்டு நாள் பயணத்தினுடைய நிறைவாக நாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட். இப்போ நம்ம தங்கியிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வாகமனில். வாகமனுக்கு முன்னாடி ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்பாக இடதுகை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர் கிரிஸ்டல் வாகமன் அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்டில் வந்து தங்கியிருக்கிறோம். இப்போ அறைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விசாலமாக ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி மிக குறைவாக மிக அற்புதமாக நல்லா பராமரிக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டில் நம்ம வந்து இரண்டு நாட்கள் தங்கியிருந்து நம்முடைய இந்த சுற்றுலாவை மிக சிறப்பாக கோடை சுற்றுலாவை குதூகலமிக்கதாக மாற்றியிருக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய பைந்தமிழ் வழியுடையில் சுற்றுலா தொடர்பான பல இடங்களுக்கு சென்று நாம் அதனை நேரடியாக களப்பயணமாக காட்சி பதிவாக தர இருக்கின்றோம். தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய நண்பர்களுக்கு இந்த கோடை குதூகலமாக அமைய வாழ்த்துக்கள். அருமை நண்பர்களே, வணக்கம். நம்ம மதுரையிலிருந்து நம்ம தம்பி பசுமை கவிஞர் மகேந்திரபாபு, எனது அன்பு தம்பி, அவருடைய தலைமையில் கிளம்பி கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் வாகமன்கிற இடத்துல வந்து அருமையான ஒரு காட்டேஜ் மிக அருமையாக இருக்குது. இந்த விண்டல் கிறிஸ்டல் ரிசார்ட் வந்து வாகமன்லேயே நல்லா வித்தியாசமான இடத்துல நல்லா ஹில்ஸில் இருக்கிறனால தனித்தனி ஷூட்டு இதில் வந்து எப்படின்னா அந்த காட்டேஜில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் நான்கு அறைகள் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு அறைகள் நாங்கள் எடுத்துருக்கோம். மற்ற கெஸ்ட்டு ரெண்டு அறைகளில் தங்கியிருக்காங்க. இங்கே வசதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக அருமையாக சிறப்பாக இருக்குது. நான் இப்போ பால்கனியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இது மாதிரி எப்படின்னா இப்போ நைட்டில் அந்த நைட்டில் கூட சில நேரம் அந்த லைட்லாம் போட்டு அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு இரவு நேரங்களில். இப்போ பகல்லையுமே கிளைமேட் அருமையாக இருக்குது. இப்போ நல்லா அதை அனுபவிச்சுட்டே தான் பேசுகிறோம். இன்னொரு ஒரு மூணு நாலு மணி பார்க்கல வருது ஈவினிங். இப்போ மணி இப்போ வந்து ஒரு நாலு மணிக்கெலாம் மழை ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த இடம் ரம்யமாக இருக்குது, மிக சிறப்பாக இருக்குது. காட்டேஜ் ரொம்ப மிக அருமையாக அமைஞ்சது.